உக்ரைனில் சிக்கி தவிக்கும் தமிழ்நாடு மாணவர்கள் தாயகம் திரும்ப மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுத்துள்ளதால் அங்கு பதற்றம் நீடிக்கிறது. தமிழ்நாட்டைச் சேர்ந்த 5000 மாணவர்கள் உட்பட சுமார் 20000 மாணவர்கள் உக்ரைனில் சிக்கி தவித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் பேய்குளம் பகுதியைச் சேர்ந்த ஒரு மாணவரும் பனைக்குளம் பகுதியைச் சேர்ந்த ஒரு மாணவரும் உக்ரைனில் தவித்து வருகின்றனர். இந்த நிலையில் தங்களின் பிள்ளைகள் உட்பட தமிழ்நாட்டின் மாணவர்கள் அனைவரையும் உக்ரைனில் இருந்து மீட்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி காட்டாவூர் பகுதியைச் சேர்ந்த ஜெகன் நாகஜோதி தம்பதியின் மகள் ரித்திகா உக்ரைன் நாட்டில் மருத்துவம் பயின்று வருகிறார். அவரது விடுதியில் 2 நாட்களுக்கு மட்டுமே உணவு இருப்பு உள்ளதாகவும் போர் அச்சத்தில் தவித்து வரும் தமிழ்நாட்டின் மாணவர்கள் நாடு திரும்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மாணவியின் பெற்றோர் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். என் பொண்ணு வந்து உக்ரைன் நாட்டில் படிக்கிறாங்க. அவங்க வந்து டெர்னோஃபில் நேஷ்னல் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் மருத்துவம் பயில்றாங்க. நேற்று காலையில் விடியகாலையுமே போர் ஆரம்பித்ததுனால எங்களால் சாப்பிட்றதுக்கு தேவையான ஃபுட்டை வாங்கி வைக்க முடியலன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவங்க வந்து நாத்திகாம் ஃப்ளைட்டில் வரதா இருந்தது, எல்லா ஃப்ளைட்டும் கேன்சல் ஆனதால என்ன பண்ணுறது தெரியலன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதனால் நம்ம தமிழக அரசும் வந்து முயற்சி செஞ்சு எங்கள் குழந்தைங்களை காப்பாற்றி தரணும்னு கேட்டுக்கிறோம். இதனிடையே இந்திய மாணவர்கள் தங்கியுள்ள பெரும்பாலான விடுதிகளில் பாதாள அறைகள் இருப்பதாகவும் அதில் அவர்கள் பாதுகாப்பாக இருப்பார்கள் எனவும் உக்ரைனில் இருந்து திருப்பூர் திரும்பிய மாணவர் லோகவர்ஷன் நியூஸ் 7 தமிழுக்கு பேட்டியளித்துள்ளார். மேலும் போர் பதற்றம் அதிகரிக்கும் முன்பாக மாணவர்கள் நாடு திரும்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார். பட் லக்கிலி நான் 22 கிளம்பி வந்துட்டேன். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அங்கே இன்னும் மாட்டிகிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு இப்போது எல்லாமே ஓகே தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஹாஸ்டலில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே கீழே பங்கர்ஸ் இருக்குது. இப்போ ஏதாச்சும் ப்ராப்ளம்னா அங்கே அலாரம் அடிக்கும், அவங்க பங்கர்ஸில் போய் ஸ்டே பண்ணிக்கலாம். இப்போது மற்றவங்க எல்லாருமே ஹவுசிங் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களுக்குலாம் மெட்ரோ ஸ்டேஷனில் அவங்க அண்டர் கிரவுண்ட் தான், டீப் அண்டர் கிரவுண்ட்னால மற்றவங்களாம் மெட்ரோ ஸ்டேஷனில் போய் ஸ்டே பண்ணிக்கலாம். அவங்களுக்கு ஃபுட் எல்லாமே கிடைக்குது. எம்பசி வந்து நியர்பை இருக்க கண்ட்ரீஸோட நம்பர்ஸ், நியர்பை கண்ட்ரீஸில் இருக்கிற இந்தியன் எம்பசியோட நம்பர்ஸ் தனித்தனியாக டீம்ஸாக பிரிச்சிருக்காங்க. நியர்பை ஒரு 3 கண்ட்ரீஸ் இருக்குது, அவங்க 3 கண்ட்ரீஸோட நம்பரும் கொடுத்துருக்காங்க. இப்போ ஏதாச்சும் இன்டர்நெட் லாஸ்ட் ஆனாலும் அவங்க நார்மல் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை காண்டாக்ட் பண்ண சொல்லி எம்பசி அவங்களால் முடிஞ்சளவுக்கு அவங்க நல்லா